சீனாவின் ஆதரவின்றி இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ள சர்வதேச நாணய நிதியம். உயிரினங்கள் சிலவற்றை கொள்வதற்கு அனுமதி, விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர அறிவிப்பு. தேர்தலை பிற்போடும் முயற்சிக்கு ஆசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கண்டனம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் 23 நாளுக்கு பின்னர் இறுதி செய்யப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. மக்களின் வாக்குரிமையை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஐக்கிய மக்கள் சக்தி. குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு கோவையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றம். துருக்கி சிரியா நிலநடுக்கத்தில் சிக்கி 11 நாட்களின் பின்னர் மூவர் உயிருடன் மீட்பு. சீனாவின் கடன் மறுசீரமைப்பு ஆதரவு உத்தரவாதம் இல்லாமலே இலங்கைக்கான கடனை அனுமதிப்பது குறித்து சர்வதேச நாணய நிதியம் பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான நிதியுதவியை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியம் அதன் கடன் கொடுநர்களில் இருந்து மறுசீரமைப்புகளை எதிர்பார்த்திருந்தது. எனினும் இந்தியா, ஜப்பான் மற்றும் தனியார் பிணையாளிகள் கூட 10 கடன் ரத்து மற்றும் 15 கடன் மறுசீரமைப்பு என்ற கொள்கைக்கு இணங்கிய நிலையில் சீனா 2 கடன் ரத்துக்கு அப்பால் செல்ல மறுத்தது. இதனையடுத்தே சீனாவின் ஆதரவில்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி குறித்து ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் G20 நாடுகளின் கலந்துரையாடல் எதிர்வரும் வாரத்தில் இந்தியாவில் இடம்பெறும் போது அதில் அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜெனட் எல்லன் பங்கு கொள்கிறார். இதன்போது நெருக்கடியான நாடுகளுக்கான கடனுதவிகளை தடுக்கும் நிலைகளை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகளை அமெரிக்கா எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை மையப்படுத்தியே எதிர்வரும் மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியை எதிர்பார்க்கலாம் என்று இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்து வருகிறார். பயிர்களை அழிக்கும் குரங்குகள், மயில்கள், முள்ளம் பன்றிகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் போன்றவற்றை கொல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உருளைக்கிழங்கு விவசாயிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் வன விலங்குகள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக வன விலங்குகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதாகவும் விவசாயிகள் இதன்போது அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர். எனவே தங்களது பயிர்களை பாதுகாக்க அமைச்சர் உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் குறித்த கோரிக்கையை ஆராய ஒரு குழு நியமிக்கப்பட்டு பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகள் குறித்து இறுதி அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது. இதன்படி குரங்குகள், மயில்கள், ராட்சத அணில், முள்ளம் பன்றிகள், காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் அழிந்து வரும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு அவற்றை கொள்வதை தவிர வேறு எந்த மாற்று தீர்வும் மற்ற நாடுகளால் காணப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் தேர்தல்களை பிற்போடுவதற்கான முயற்சிகள் குறித்து ஆசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான அன்பிரல் கவலை வெளியிட்டுள்ளது. நேற்று நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்க வேண்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பிற்போடுவதற்கு இடம்பெறும் பல முயற்சிகள் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அன்பிரல் தெரிவித்துள்ளது. 2022 மார்ச் 20 தேதி இடம்பெற்றிருக்க வேண்டிய தேர்தல்கள் ஒரு வருட காலத்திற்கு மேல் பிற்போடப்பட்டன. இறுதியாக மார்ச் 9 தேதி தேர்தலை நடாத்த தீர்மானிக்கப்பட்டது என ஆசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் தேர்தலை குழப்பும் விதத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து நாங்கள் கவலை வெளியிடுகின்றோம் என தெரிவித்துள்ள ஆசிய அமைப்பு தேர்தலை குழப்புவதற்காக இடம்பெற்ற பல நடவடிக்கைகள் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக தபால் மூல வாக்களிப்பு திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு எதிரான மரண அச்சுறுத்தல்கள் குறித்து கவலையடைந்துள்ளதுடன் அவர்கள் பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான மேலதிக தீர்மானங்கள் எதிர்வரும் 23 நாளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பணம் வழங்குவதில் உள்ள தடை தொடர்பில் திரைசேரி செயலாளர் மகிந்த சிறிவர்த்தன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாக அதன் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருக்கின்றார். இதன்படி தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நிதி வழங்குவதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நிதியை ஒதுக்க அரசாங்கம் எடுத்த நிர்வாக தீர்மானம் குறித்து திரைசேரி செயலாளர் தேர்தல் ஆணையகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்.
இதேவேளை எதிர்வரும் 22, 23 மற்றும் 24, 28 நாட்களில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் மறு அறிவுறுத்தல் வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்ட திகதிகளில் அஞ்சல் மூல வாக்குகளை ஆணைக்குழுவுக்கு வழங்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. மக்களின் வாக்குரிமையை மீறும் வகையில் அரசாங்கம் செயல்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். தேர்தல் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும் எனவும் அதனை மீறுவது சட்டவிரோத செயற்பாடாகும் என்றும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதும் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டம் மற்றும் அரசியலமைப்பிற்கு அமைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாறாக அரசாங்கம் சட்டத்திற்கு விரோதமாக செயற்படுமானால் நாம் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம், அரசாங்கத்திற்கு சட்டவிரோதமாக செயற்பட முடியாதல்லவா. தேர்தல் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும். அவ்வாறு இருக்கையில் அதனை திட்டமிட்டு காலம் தாழ்த்துவது சட்டவிரோத செயற்பாடாகும். அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்தினுடையதாகும். அதற்கமைய நீதிமன்றம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம். பொருளாதாரத்தை சீரழித்ததன் பின்னர் துரித தீர்வினை காண முடியாது. ஓரிரு வருடங்களின் பின்னர் இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும் என்று எண்ண வேண்டாம். அவ்வாறு துரித தீர்வு எதுவும் இல்லை. நாட்டில் தற்போது ரூபாவும் இல்லை, டொலரும் இல்லை. இன்னும் நீண்ட காலத்திற்கு எவ்வித பேதமும் இன்றி அனைவரும் இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டும். இலங்கை ஒரு பௌத்த நாடாகும். எனவே பௌத்த புத்த சாசனத்தை பாதுகாப்பவர்களையே மக்கள் தெரிவு செய்வர். கடந்த காலங்களில் சுமார் 50 பௌத்த தேரர்களை கொலை செய்த ஜேவிபிபிக்கு மக்களாட்சி அதிகாரத்தை வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 157,230 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு நாளாந்தம் சுமார் 3,906 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். ரஷ்யா, இந்தியா, இங்கிலாந்து, ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அவர்கள் இலங்கை வந்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி மாதத்தில் முதல் 2 வாரங்களில் இலங்கைக்கு 54,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை 2022 ஆண்டு 47,282 காணப்பட்டது. ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தனித்தனியாக பிரிந்து செயற்படுவது போன்றே எண்ணம் தோன்றுகின்றது. மக்களின் வாக்குரிமையை அறிந்து ஜனநாயகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும். எனவே அரசு தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து எதிர்வரும் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேண்டுகோள் விடுக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடு மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கலவரம் 4 வருடங்களின் பின்னர் மீள இவரிடம் வெகு விமர்சையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர்களுக்கிடையே கலை, கலாச்சார, பண்பாட்டு, விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கலைப்பீடு மாணவர் ஒன்றியத்தினால் 20 வருடங்களுக்கு மேலாக குறித்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விலே அதன் தலைவர், குழுவின் தலைவர் ஜெயராசா ஜெனிபன் தலைமையில் யாழ் பல்கலைக்கழக பரமேஸ்வரா ஆலய முன்னலில் சமய ரீதியிலான அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமான நிகழ்வு தமிழர்களின் பூர்வீக கலைகளான மயிலாட்டம், பொம்மலாட்டம், பற இசை ஆகிய கலை வடிவங்களை தாங்கிய வண்ணம் பரமேஸ்வரா சந்தையின் ஊடாக தபால்பட்டு சந்தையினை அடைந்து பின்னர் பல்கலைக்கழக பிரதான மைதானத்தினை சென்றடைந்தது. இதன் பொழுது ஒவ்வொரு அணி மாணவர்களும் வர்ணங்கள் பூசி பற இசையுடன் இணைந்து பேரணியாக மைதானத்தினை சென்றடைந்தனர். தொடர்ச்சியாக கலைவார ஏற்பாடு குழுவினருக்கும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கும் இடையில் மென்பந்தாட்ட சுற்றுப்போட்டி இடம்பெற்றது. வெற்றியீட்டிய கலைவார ஏற்பாட்டு குழு அணியினருக்கு கலை பீடாதிபதி ரகுராம் வெற்றி கன்னத்தை வழங்கி வைத்தார். இதன் பொழுது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம், யாழ் பல்கலைக்கழக பிரதி பதிவாளர் அனுசியா, கலைப்பீட பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் ஜெல்சின், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் விஜயகுமார் மற்றும் இன்னும் பல ஆர்வலர்கள்
இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலதீவு புனித அந்தோனியாராலய வருடாந்த திருவிழாவுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் 2023 பாலதீவு புனித அந்தோனியாராலய வருடாந்த திருவிழாவினை முன்னிட்டு முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் மேலதிக அரசாங்க அதிபர் திரு க ஸ்ரீ மோகனன் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. திருவிழாவானது வருகின்ற 8/3/2023 புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 10/3/2023 வெள்ளிக்கிழமை நற்கருணை வழிபாடும் பவனியும் நடைபெற்று 11/3/2023 சனிக்கிழமை திருவிழா திருப்பலையுடன் புனிதரின் திருச்சொருப ஆசீர்வாதத்துடன் இனிதே நிறைவு பெற இருக்கிறது. அந்த வகையில் பாலதீவு புனித அந்தோனியார் ஆலய 128 திருவிழாவினை சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்காக வேண்டி முன்னெடுக்கப்பட வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக திருவிழா காலங்களில் திருத்தலத்துக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கான பொது வசதிகள், சுகாதார மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. பொதுமக்களுக்கான குடிநீர் வசதிகள், போக்குவரத்து மெலசலக்கூட வசதிகள், பொது சுகாதார வசதிகள், ஆலய சுற்றாடல் துப்புரவு பணி, வைத்திய வசதிகள், முதலுதவி, போலீஸ் பாதுகாப்பு, ஆலய பகுதிகளுக்கான மின்சார வசதி, போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை, உற்சவகால படிமனை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருப்பதோடு முடிவுகளும் இதன் ஊடாக எட்டப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கணிதத்துறை பேராசிரியருமான இ விக்னேஸ்வரன் அவர்கள் 17/2/2023 அன்று மாரடைப்பு காரணமாக காலமானார். இணுவில் மேற்கை பிறப்பிடமாகவும் பாடசாலை வீதி கோண்டாவில் மேற்கை வசிப்பிடமாகவும் கொண்ட பேராசிரியர் இ விக்னேஸ்வரன் கிழக்கு மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். துணைவேந்தராக பதவி வகித்த காலப்பகுதியில் மட்டுமல்ல தனது பல்கலைக்கழக தொழில் வாழ்வு காலங்களிலும் தமிழ் தேசியத்திற்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதியாகவும் பதவி வகித்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவராக இருந்து அதே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆனார் என்கின்ற பெரும் வரலாற்றை முதலில் பதிவு செய்தவர் பேராசிரியர் விக்னேஸ்வரன் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.